எனக்கு தான் பசி இல்லன்னு சொல்றல, விடுமா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நான் காலையில எந்திரச்சு வேலை இல்லாம சமைச்சு வைப்பேன், நீங்க வேண்டாமீங்களா? எதுக்கு என்ன அதட்டி சாப்பிட வைக்கிற? அம்மா ஐயோ, நானும் சாப்பிடுறேன். அப்பா சாப்பிடுங்கப்பா. என்னப்பா நீங்க தானே சொல்வீங்க, கஷ்டம் வரும்போது அழுதா சரியாயிடுமா? நாம சாப்பிடாம இருக்கிறத விட அத சரி பண்ண என்ன வழின்னு யோசிக்கணும்னு நீங்க சொல்வீங்கல்ல, இப்ப நீங்களே இப்படி பண்ணா எப்படி சொல்லுங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பிரபாக்கு சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கணும், அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா, நானும் அக்காவும் இருக்கிற வரைக்கும் பிரபாவை நினைச்சு நீங்களும் அம்மாவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீங்க அதை பத்தி யோசிச்சு கவலைப்படாம நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, சாப்பிடுங்க. நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ அப்பாக்கு தண்ணி எடுத்து கொடு. மா, டைம் ஆயிடுச்சு, நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன். டேய் சாப்பிட்டு போ. மா இல்லம்மா, நான் அப்புறமா. அப்பா என்னங்க என்னாச்சு? என்ன உட்காருங்க அப்பா, உட்காருங்க அப்பா. என்னப்பா என்னப்பா என்ன பண்ணுது, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அப்பா வாங்கப்பா, ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணும் இல்லம்மா, சொன்ன கேளு, மாத்திரை புட்ட சரியாயிரும், நீ போய் மாத்திரை எடுத்துட்டு வா. வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. அம்மா என்ன நினைச்சு கவலைப்பட்டுதான் இப்படி ஆயிட்டாரு? அம்மா இந்த விஷயத்துல என்னால போய் சொல்ல முடியலம்மா. நீ என்ன உசர உங்க அப்பாக்குன்னு உனக்கே தெரியும்ல. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவரு கவலைப்படுறாரு. அக்கா நான் வேணா இன்டர்வியூக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிடவா? இல்ல இல்ல, நீ போ, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். சரி. இல்லப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, ஹாஸ்பிடலுக்கு போலாம் ப்ளீஸ்ப்பா, ஹாஸ்பிடலுக்கு போயிடலாம்ப்பா. வேண்டாம் கோட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு உங்க வாய்தான் சொல்லுது, மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையும் வலியும் இருக்குன்னு உங்க முகத்திலேயே தெரியுது. நீங்க பாருங்க, அவளுக்கு இந்த நேரத்துல நாம தானே கூட இருக்கணும். இப்படி நீங்களே பொறுப்பு இல்லாம உடம்பு கவனிக்காம இருந்தா பிள்ளைங்க பயப்படாதா? என்ன பண்றது கோட்டி, நானே என் பொண்ணுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவ வாழ்க்கை அப்படி ஆனதை நினைச்சா என்னால தாங்கிக்க முடியல கோட்டி.